எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம நினைத்த காரியம் அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எளிமையான அதே சமயத்தில் அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்ம வீடுகளில் எப்படி செய்யலாம், நம்மளுடைய தலையழுத்தியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த இப்படி இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த குடும்பத்தில் என்னென்னைக்குமே சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், வீட்டு உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் மேம்படணும், வீட்டில் என்னென்னைக்குமே பண வரவிற்கோ இல்லை தனம் தானியத்திற்கு தடையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அப்படி அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம நிறைய உழைப்பு கொடுப்போம், அதே சமயத்தில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது அப்படிங்கிறதும் செய்வோம். இப்படி அனைத்து விஷயமே ஒருவருடைய வாழ்க்கையில் சேர்ந்து வரும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னைக்குமே முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளால் அவங்களுடைய வாழ்க்கை நிலையே தலைகீழாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணத்திற்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும், ஆனால் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருடைய வீடில் பண வரவு அதிகப்படியாக இருக்கும், இருந்தாலும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இப்படி இந்த முரண்பாடான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசம்ப வைத்து தான் நம்ம செய்ய போகிறோம். பொதுவாக இந்த வசம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது குழந்தைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று, நிறைய மருத்துவ விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த வசம்பானது நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் பொழுது, அதுவும் நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரத்திற்காக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அப்படி அந்த விதத்தில் நீங்கள் முதல் விஷயமாக நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு வசம்பு ஒரு 50 கிராம் அப்படிங்கிற அளவில் வாங்கிக்கோங்க. நீங்கள் வீடுகளில் ஒரு வேளை வசம்பு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வசம்பினுடைய தன்மையை ஒரு தடவை நல்லா சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, இல்லை வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய வசம்பை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வசம்பு இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பச்சை நிற டப்பாவையும் வாங்கி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு இந்த 2 பொருட்களும் ரொம்பவும் முக்கியமாக தேவை. ஒருவேளை உங்கள் வீடுகளில் பச்சை கலர் டப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் வசம்பை வாங்கும் பொழுது அந்த நிற டப்பாவையும் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். அடுத்தபடியாக நம்ம இந்த வசம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொதுவான ஒரு கருத்து என்னன்னு பார்த்தா வசம்பிற்கு வசீகரிக்கக்கூடிய தன்மை இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்கிறோமோ அந்த விஷயம் நிறைவேறுவதற்குண்டான அருளை இந்த வசம்பானது பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த வசம்பை நம்ம வாங்கிட்டு இந்த பரிகாரத்தை காலை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது தான் உச்சிதம். மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யவே வேண்டாம். பொதுவாகவே நம்ம வீடுகளில் சின்ன குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வசம்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட மாலை நேரத்தில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத தவிர்ப்பாங்க. அதனால் இந்த பரிகாரத்தை காலை நேரத்தில் மட்டும்தான் கடைபிடிக்கணும். ஒன்று நீங்கள் அதிகாலை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம், இல்லை நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து அதற்கேற்றாற்போல இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க. குறிப்பிட்டு இந்த கிழமை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. எந்த நாள் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாளிலைக்கு இந்த பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அடுத்தபடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் தீபத்தை தயார்படுத்திக்கிட்டு அந்த அகல் தீபத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். கண்டிப்பாக நம்ம நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கண்டிப்பாக நம்ம நெய் பயன்படுத்தி மட்டும்தான் இந்த அகல் தீபத்தை ஏற்றணும். இப்படி நம்ம ஏற்றி வைத்த அகல் தீபத்தில் நம்ம வாங்கி வந்திருக்கக்கூடிய வசம்பை ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தினுடைய ஜோதியில் காட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி இதே முறையில் காமிச்சிக்கிட்டே வாங்க. அந்த வசம்பினுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிறமானது மாறும், அதாவது கருப்பு நிறத்தில் மாறும். ஒரு சில நேரங்களில் இந்த வசம்பை நம்ம ஜோதியில் காட்டும் பொழுது ஒருவேளை வசம்பில் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய தன்மை மாறுவதற்கு கருப்பு நிறமாக மாறுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். பொறுமையாக நம்ம இந்த தீப ஜோதியில் காட்டி அதனுடைய தன்மையை மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கணும். இப்போ நமக்கு வசம்பினுடைய நிறம் மாறிடுச்சு, இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நிறம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அகல் தீபத்தை நம்ம வீட்டு பூஜையறையில் வச்சுட்டு அடுத்ததாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலது ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, வலது கை ஆள்காட்டி விரலில் லேசாக நெய் தடவிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ரொம்ப அதிகப்படியாக நம்ம முக்கி எடுக்கக்கூடாது, லேசாக இந்த மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு வசம்பில் சூடு கம்மியானதுக்கப்புறமா, ஏன்னா நம்ம தீப ஜோதியில் காமிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய சூடானது கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம தொடக்கூடிய
கூடிய நிலையில் வரும் பொழுது அந்த வசம்பில் நிறம் மாறி இருக்கக்கூடிய பகுதி கருப்பு நிறத்தில் மாறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஆள்காட்டி விரலை வைத்து தொடுவது அப்படிங்கிறத செய்யணும். தொட்டுட்டு லேசாக இந்த மாதிரி நீங்கள் தடவுனதுக்கப்புறமா உங்கள் கையில் கொஞ்சம் மை மாதிரி அப்பிக்கும். அப்படி அந்த மையை பயன்படுத்தி நம்ம ஒரு வெள்ளை தாள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு உங்களுடைய எந்த ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நல்லதாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லை பண வரவு அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, அந்த திருமணம் கை கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமணம் கை கூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் உங்களுடைய குழந்தையுடைய பெயரை எழுதிட்டு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், இல்லை குறிப்பிட்டு இந்த கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ நம்ம எழுதின இந்த காகிதத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்த அந்த பச்சை நிற டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நல்லா முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு ஈரத்தன்மையெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிக்கிட்டு அதில் ஒரு பாதி அளவுக்கு பச்சரிசி நிரப்புவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். பச்சரிசி கூட அடுத்ததாக நம்ம மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எந்த ஒரு பரிகாரம் செய்தாலுமே கண்டிப்பாக அதில் மஞ்சள் குங்குமம் இடம்பெறணும். அதனால் நம்ம பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு இது கூட ஒன்று ரெண்டு வசம்பு நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கினோம் பார்த்தீங்களா, அப்படி அந்த வசம்பை ஒன்று ரெண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ அடுத்ததாக நம்ம எழுதி வைத்திருக்கக்கூடிய காகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளைத்தாள் காகிதத்தை நம்ம நாலாக மடித்து இந்த டப்பாக்குள்ளே போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி டப்பாவை மூடி வச்சு மூடினதுக்கப்புறமா இந்த டப்பாவை எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜை சாமான்கள் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது ரேக் வச்சுருப்பீங்க, இந்த எண்ணெய் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பொருட்கள் வைப்பதற்காக ரேக் வைத்திருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த டப்பாவை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு சமையலறையில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த டப்பாவை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மொத்தத்தில் நமக்கு மங்களங்கள் நிறையக்கூடிய இடத்துல பூஜை அறை இல்லைன்னா சமையலறை இந்த இடத்துல இந்த வசம்பு டப்பாவை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்து வைத்ததுக்கப்புறமா அடுத்தபடியாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், நம்ம இந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நிறைய முயற்சிகள் மேற்கொள்வோம் இல்லையா, அப்படி அந்த முயற்சிகளை நம்ம தொடர்ந்து ஈடுபாட்டோடு மேற்கொள்ளும் பொழுது அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலக்கி நம்ம எந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை மேற்கொண்டோமோ அந்த ஆசை கைகூடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முயற்சிகள் அனைத்திலுமே தொடர்ந்து ஈடுபடுவது, அதே மாதிரி இந்த வசம்பு பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறது செய்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்தில் ஒன்று ரெண்டு வசம்பை நீங்கள் ஒரு சிவப்பு கயிறில் கட்டி அதை உங்கள் வாசல் பகுதியில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஏன்னா இந்த வசம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நல்ல சக்திகள் அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள். அப்படிப்பட்ட அந்த பொருள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அனைத்து விதமான கெட்டவைகளும் விலகி நல்லவைகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தால் நம்ம பலனடைந்ததுக்கப்புறமா அடுத்தபடியாக இந்த டப்பாவை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டப்பாவை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ஓடுகின்ற நீர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வசம்பு மற்றும் பேப்பரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு காகிதத்தில் கட்டிக்கிட்டு அதை யாருடைய காலுமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சரிசியை நம்ம குருவிகளுக்கு உணவாக தருவது காகங்களுக்கு உணவாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். டப்பாவை நம்ம மறுபடியும் வேறு விஷயத்திற்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேண்டாம், அந்த டப்பாவை யாருக்காவது தானமாக தருவதோ இல்லை யாருடைய காலமே படாத இடத்துல போடுவதோ அப்படிங்கிறத செய்துக்கலாம். மறுபடியும் நம்ம இந்த வசம்பை வைத்து பரிகாரம் செய்ய போகிறோம் வேறு விஷயத்திற்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு டப்பா வாங்கி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்ம வீடுகளில் எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான தடைகளும் நீங்க பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு நீங்கள் நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.